ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடுன்னு ஒன்று இருந்தால் நம்ம வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறது தான். அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறையா செடிகள் வளர்ப்போம். ஏன்னா வீட்டில் வந்து செடிகளை வளர்க்கும்போது பார்க்குறக்க ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடய காற்றுமே வந்து நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிற கண். நம்ம செடிகள் மரங்கள் இந்த மாதிரி வளர்க்குறது உண்டு. ஆனால் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த செடி நம்ம வீட்டில் வளர்க்கலாம், இந்த செடியை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியறதில்ல. அது மாதிரி ரோஸை கூட நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது. அதில் என்னென்ன செடிகளாம் வளர்க்கலாம், என்னென்ன வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச பூ, எல்லோருடைய மனதையும் அப்படியே கவர்ந்து கொள்ளக்கூடிய பூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ரோஸை சொல்லலாம். அது மாதிரி வண்ணமயமான பூக்கள் வந்து அதில் நிறையா இருக்குது, கலர் கலர் பூக்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி நல்லா பூக்கக்கூடிய பூவும் ரோஸு. ஆனால் அந்த ரோஸை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடவே கூடாது. வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முள்செடி. முள்செடியை வந்து நம்ம எப்போவுமே வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கவே கூடாது. அந்த மாதிரி வளர்க்கும்போது நம்ம வீட்டில் வந்து நிறைய கஷ்டங்கள் வரும். வீட்டு வாசலுக்கு முன்னாடி கதவை திறந்தோடனே அதை பார்க்குற மாதிரி நம்ம வந்து வைக்கக்கூடாது ரோஸை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, பக்க சுவர்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பக்கத்தில் அந்த சுவர்கள்லாம் கட்டியிருப்போம், அதில் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மாடி படிக்கட்டுகளில் வந்து நம்ம வந்து ரோஸ் செடியை வந்து வளர்க்கலாம். அப்படியே முடியல அப்படின்னா நம்ம வந்து மாடி மேலே வந்து நம்ம வந்து ரோஸ் செடியை வச்சு வளர்க்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி தான் வளர்க்கக்கூடாது, ஆனால் வீட்டில் வளர்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே குறையும். ஆனால் வீட்டுக்கு முன்னாடி வசமாக கஷ்டங்கள் சேரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் செடியும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு முள்கள் நிறைந்த ஒரு செடி தான். இது வந்து சாமிக்காக பயன்படுத்தக்கூடிய செடினாலும் ஆனால் இது வந்து முள் இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வளர்க்கவே கூடாது. முட்கள் இருக்க செடிகளை வந்து அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இழுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முட்செடிகளுக்கு வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம வளர்க்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நல்ல ஒரு ஆற்றலை வந்து சக்தியை வந்து வெளியிடக்கூடியது தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்த தீய சக்தியிலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்வதற்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து லெமன் செடியை வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது. நேராக நீங்கள் வந்து வளர்க்காதீங்க. அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து அழகுக்காக சில பேர், நிறைய பேர் கிடையாது, சில பேர் வந்து இந்த கள்ளி செடியை வந்து வீட்டில் வளர்க்குறாங்க. அந்த கள்ளி செடியும் முள்ளுள்ள ஒரு செடி தான். கண்டிப்பாக நம்ம இதையும் நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது. இதை வளர்த்தோம்னா மனசில் வந்து ஒரு அழுத்தம், ஒரு வேதனை வந்து உண்டாகும். அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் இழுக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு உண்டு. அடுத்து நீங்கள் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா மாமரமும் சரி முருங்கை மரமும் சரி ரெண்டுமே நம்ம வந்து நில வாசலுக்கு நேர் எதிராக, நம்ம வாசலை திறந்த உடனே அந்த முருங்கை மரத்தையும் மாமரத்தையும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அந்த மரங்கள் வந்து எதிர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் துர்ப்பாக்கியத்தை வந்து உண்டு பண்ணும். எப்போவுமே கதவை திறந்த உடனே முருங்கை மரமும் மாமரத்தையும் நம்ம வந்து பார்க்காதீங்க. அது வந்து நமக்கு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொடுக்கக்கூடியது. அடுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா தென்னை மரம். தென்னை மரத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மரமாக நம்ம வளர்க்கக்கூடாது. ஒரு மரமாக வளர்த்தோம்னா அது வந்து நல்லது கிடையாது. ஒரு மரத்துக்கு பதிலாக ரெண்டு மரமாக நம்ம வந்து வீட்டு வாசலில் முன்னாடி நம்ம வளர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு மரமாக வளர்க்கலாம், ஆனால் ஒரு மரமாக நம்ம வளர்க்கக்கூடாது. அதுக்காக தான் தென்னை மரத்தை வந்து தென்னை பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம மரம் வைக்கும்போது ரெண்டு மரமோ இல்லை மூணு மரமோ சேர்த்து வைக்கலாம், ஒரு மரமாக வளர்க்காதீங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புளிய மரம். புளிய மரத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து வெளியிடக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வந்து உண்டு. அதோடய காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது அந்த சுவாச கோளாறுகள் பிரச்சனை எல்லாமே உருவாகும். அது வந்து உடலோட ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடியது தான் புளிய மரம். கண்டிப்பாக நீங்கள் வந்து புளிய மரத்தை வீட்டில் வளர்க்கவே வளர்க்காதீங்க. அது மாதிரி பனைமரத்தையும் நம்ம வந்து வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது. அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செடிகளில் வந்து காஞ்சி போயிருக்கும். அந்த காஞ்சி போன செடிகள் எல்லாமே நம்ம வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது. செடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இலைகளை வந்து அப்படியே வாடி போயிருக்கோம். அந்த இலைகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்து அப்புறப்படுத்திடணும். அப்படி இல்லாமல் நம்ம விட்டாலும் நம்ம மனசுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே காஞ்சி போயிருந்தாலும் அந்த தலை வாடி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அந்த செடியும் நல்லாயிருக்கும். இப்போ நீ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செடியெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நம்ம வீடு வந்து சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்ம என்னென்ன செடியை எங்கெங்கே வளர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த செடியெல்லாம் வளர்க்கக்கூடாது, எப்படி வீட்டுக்கு நேராக வைக்கக்கூடாது நம்ம அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம அந்த செடியெல்லாம் அங்கங்கே வச்சு நம்மளோட மனசும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.